ஹாய். இந்தா வாங்கிக்கோ. என்னது இது? இது நாளைக்கு எக்ஸாம்ல வரப்போற க்வெஸ்சன்ஸ். யாருக்கும் தெரியாம சத்யா கிட்ட கொடுத்துரு. ஏன் இதை நீயே கொடுத்துட வேண்டியதானா? நான் சத்யா கிட்ட கொடுத்தா எல்லாரும் வந்து என்ன கேட்பாங்க, அப்புறம் எக்ஸாம்ஸ்ல க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் மாறி போயிடும், என்னையும் காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சத்யாக்கு 100க்கு 100 மார்க் வரணுமா வேணாமா? அதனாலதான் இது யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டியே. குட் பாய். பாப்பா என்னது இது? வாங்கிக்க பாப்பா, வாங்கிதான் பாரு. அந்த லெட்டர்ல என்னடா எழுதுன? தினமும் உங்க பக்கத்துல உட்கார வாய்ப்பு கொடுத்த நீங்க எப்ப கொடுப்பீங்க? இப்படின்னு அந்த லூஸ் எழுதுன மாதிரி எழுதுனடா. சூப்பர் ஜர்க்கடா. என்னாச்சு பாப்பா, ஏன் இப்ப நிறுத்தின? கார விட்டே இருங்க. எதுக்கு? செல்ஃப் டவுன் ஆயிடுச்சு. சோ நீ கீழே இறங்கி கொஞ்சம் தள்ளி விட. ஓ அவ்வளவுதானே? நான் எவ்வளவு தூரம் வேணா தள்ளுவேன். இப்ப பாரு. என்ன ஆகபோதோ? என்ன பாப்பா, அங்க பிரேக் அடிச்சது இங்கதான் வந்து நின்னுதா? 6 கிலோமீட்டர் நடந்து சத்யாவுக்கு காவல அனுப்பினா எவ்வளவு லவ் லெட்டர் கொடுப்பா? அது கொண்டு தான் கொடுப்பா. நீ தள்ளி லவ் லெட்டர் கொடுக்கறீங்க? இந்த வேலைக்கார நாய்க்கு இன்னொரு வேலைக்கார நாய் சப்போர்ட்ட கொண்டுடுவேன். இந்த வீட்ல வாண்டுகளுக்கு தெரிஞ்சது கூட வளர்ந்தவங்களுக்கு தெரியறது இல்ல. சரி சரி, இனிமே அவன் அந்த லெட்டர் கொடுத்தான்னா அதை கணிச்சு முழுகிடு கழுத பயல. கிருஷ்ணா, கடலை உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே கேட்டேன். புள்ளாங்குழலாம் வாட்சி காட்டி சரின்னு சொன்னேன். நான் அடி வாங்கினதை பத்தி கூட பிரச்சனை இல்லை. பாவம் பாப்பாவுக்கும் பெரிய ஐயாவுக்கும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, உன் பேச்சுக்கா. கிருஷ்ணா, அவன் பேசுறதெல்லாம் நீ கேக்குற மாதிரியும் அவன் கூட நீ பேசுற மாதிரியும் எது நடந்தாலும் உங்ககிட்ட தான்ப்பா வந்து சொல்கிறான். நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நீ தான் பாவனை பார்த்துக்கணும். நீ பாப்பாம். மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், வேணாம்னா கேட்கல விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லுமா? குருடனுக்கு கத்திரி வேணும்னா எப்படி கேப்பான்? தப்பு, அங்கதான் நீங்க மொக்க வாங்கினீங்க. ஏன் குருடனுக்கு தான் பேச வருமே, கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேப்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன், எனக்கு ப்ரமோஷனும் இல்ல குழந்தையும் இல்ல. வாடா தங்கம், இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க, அந்த வியாபாரியை முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ, எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரிய உள்ள அனுப்பு. நானு ஜோபில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தை வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க பிள்ளைய புடுங்க. இது உங்க
குழந்தையா? உக்காரையா? சரிங்க. ஐயோ மாமா, ஒரு சின்ன டவுட். எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளு மாமா. நான் சொல்றதை கேளுங்க மாமா, உங்க நல்லதுக்காக பேசிக்கிட்டு இருக்கா. போய் வெளில இல்லடா, போட. பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போதோன்னு முன்னாடியே சொல்ல வந்தேன். எப்ப வரணும் எங்களுக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லடா, போட. காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்லையா? காலம் காத்தாலும் நீ ஷட்டர் எத்தனை மணிக்கு திறப்ப? ஷட்டர் திறக்குது அது, ஷட்டர் அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து. அதுக்குதான் கூடாதுங்கிறது. காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு பண்றியா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துற. லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவீங்க. உங்ககிட்ட லீஸ் கொடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடிங்கிருவண்டா, ஜாக்கிரதையா இரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடிங்கிட்டு வைக்கிறேன். நீங்க போங்க, பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. பரவாயில்லைங்க. பெரிய பெரிய அதுக்கெல்லாம் ஜோசியம் பார்த்துருக்கேன், என் ஜாதகமே மாறப்போது. ஐயா வணக்கம். ஐயா, தம்பிக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா. என் தம்பி பொண்டாட்டிய ஜோசியர்கிட்ட ஏதாவது கூட்டு போய் காட்டினியா? அவளை எதுக்கே ஜோசிக்காரங்க கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டு. ஓஹோ, அப்ப ப்ராப்ளம் மொத்தமும் உன் பக்கம் தாங்கறியா? ஆமா, என்கிட்ட தான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கேப்பே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு ஷாக்காரீங்க? பொழுது விடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா? ரெஸ்ட்ங்கறதே இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையே தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் வைஃப் அப்படியா பண்ணுவ? எனக்கு குழந்தை இல்லைன்னு எந்த பக்கி பேச? அதுக்கு தானே இங்க வந்த. அடங்க கொய்யாலே, நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துறேன். பிளடி பக்கோடாவையா? அப்பாடா, அடிக்க அடி. சரியா போச்சு. ஏய், எப்படி இருந்தது ஸ்ட்ரோக்? பாப்பா, நீ எதுக்கும் பயப்படாத, அவனுங்களை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். மாமா சம்ம காமறா, நீ போ பாப்பா. ஹாய். ஹாய். ஹலோ சத்யா. குடு 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 குடு. மார்னிங் பாப்பா. இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வரல. அந்த பசங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி அவனுங்களை பிடிச்சாகணும். நீ இதை பிடி. டன் 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 டன். டேய், பீரு சொன்னியாடா? டேய், ஆர்டர் கொடுத்துட்டு இது என்ன பாரா, நான் தான் போய் வாங்கிட்டு வரணும். இதோ வரான் பாரு, இவனை வாங்கிட்டு வர சொல்லு. ஏண்டா குவெஸ்டின் பேப்பர்னு சொல்லி தப்பான பேப்பரை என்கிட்ட கொடுக்குறியா? ஒன்று என்னடா, என்னைய கேள்வி கேட்குறியா? என்ன தைரியண்டா உனக்கு? வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட தகராறு பண்ற மேடம். என்னடா இன்னும் நின்றுட்டு இருக்க? பில்டப்பா ஒண்ணுக்கு முன்னாடி பில்டப்பா கொடுக்குற. மாமா பிஞ்சிரோ. ஏய், யா சட்ட மலை கைஸ்டியா? சவுடா. அடிக்க வேணாம்னு சொல்லுடி, பாவம் இல்ல. ஹே, என்னடி பாவம், உடம்ப வளர்த்து வச்சிருக்காள், திருப்பி அடிக்க வேண்டியதானே. நீ பாஸ் பண்ணணுங்க, நூறு மார்க் ஈஸியா கிடைச்சிடும். எவன் சொன்னா 100 குடம் தண்ணி ஊத்துனா சாமிக்கு கோல்டு பிடிக்கும்டி, அப்புறம் எப்படி 100 மார்க் போடுவாரு? பைத்திய மாதிரி பேசாத, நாம கஷ்டப்படணும், பலனை தெய்வத்துக்கிட்ட விட்டுடணும். ஒரு சாப்டர்ல இருக்கிற எல்லா கேள்வியும் படிக்கணும்னு அவசியம் இல்ல, அதுல 10 செலக்ட் பண்ணி படிச்சேன்னு வச்சுக்கோ, அதுல 8 கண்டிப்பா வரும்.
அதுவும் தெய்வத்து மேல நம்பிக்கை இருந்தா. சரி, அதையும் ட்ரை பண்ணி பாத்துருவோம். பாப்பா, இந்த குடத்துல ஊத்துறியா இல்ல இந்த குடத்துல ஊத்துறியா? நான் ஒன்னும் ஊத்த போறது இல்ல, நீதான் ஊத்த போற. அதனால இதுலயே ஊத்து. சரி, சாமிக்கு தானே ஊத்தணும். ஏய் நில்லு, அதுல 100 கல்லு இருக்கு. 100 கல்லா? ஓ, தெய்வத்து மேல ஒரு ஒரு குடம் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கல்லையும் தூக்கி போட்டுரு. தெய்வத்து மேலயா? இல்ல, பக்கத்துல. எதுக்கு? உனக்குதான் கணக்கு தெரியாதே. 100 குடம் முடிஞ்சுதான்னு உனக்கு எப்படி தெரியும்?